ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். வெல்கம் டு மை சேனல் பிறந்த வீடு விசஸ் புகுந்த வீடு. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல, அதுக்கு கொழுக்கட்டையும் கொழுக்கட்டை பாயசமும் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சு காய வச்சு மில்லில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்து மாவு செஞ்சுட்டு தான் கொழுக்கட்டை செய்வோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம புழுங்கல் அரிசி குருணையை ஊற வச்சும் பண்ணலாம், அரிசியை ஊற வச்சும் ஈஸியாக பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். நான் புழுங்கல் அரிசி குருணை வந்து எங்களுக்கு ஆந்திராவில் கிடைக்கும். இது இட்லி குருணைன்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ உள்ள ஸ்டஃபிங்காக கொஞ்சமாக வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது கூட ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து வறுத்து தேங்காயோடு சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணாம்னா வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காயை கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கிட்டு இதில் 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். வெல்லத்தையும் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்படியே கரைஞ்சிரும். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். வெல்லம் லேசாக கரைஞ்சிட்ருக்கும் போதே நம்ம இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையுமே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பொடியை சேர்த்ததும் சீக்கிரமாகவே கெட்டியாயிரும். இதில் தண்ணி சேர்த்திங்கன்னா கெட்டியாகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் தண்ணி சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரும்போது இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் புழுங்கல் அரிசி குருணை வந்து ஊற வச்சுருந்தேன்ல, அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புழுங்கல் அரிசி குருணை கிடைக்கலன்னா அரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வலுவலுன்னு தோசை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு சிம்மில் வச்சுக்கிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். இதை கவனமாக கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அந்த மாதிரி கிளறிட்டே இருந்தால் தான் மாவு அடியில் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணியாகவே அரைச்சிட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்து வதக்கிக்கலாம். நெய் சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்மளுக்கு கொழுக்கட்டை. 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா வதக்கும்போது இது ரொம்ப நேரம் ஒன்றும் ஆகாது. 3-4 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வந்துடும் மாவு. மாவு நல்லா வேக வேக அது கெட்டியாகி வந்துடும். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம அரிசியை ஊற வச்சு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஈஸியாக கொழுக்கட்டை பண்ணிடலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். புழுங்கல் அரிசி தான் நல்லாயிருக்கும். பச்சரிசியை விட நம்மளுக்கு புழுங்கல் அரிசியை ஊற வச்சு பண்ணும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். எங்களுக்கு வந்து புழுங்கல் அரிசி குருணை தான் அதிகமாக கிடைக்கும். அரிசி வந்து அவ்வளோவா நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. ஆந்திராவில் வந்து புழுங்கல் அரிசி வந்து அதிகமாக கிடைக்காது. அதனால் குருணையை நான் ஊற வச்சேன். நீங்கள் அரிசின்னா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாத பதம் வர்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி உருண்டு வரவும் இதை இறக்கிக்கலாம். மாவு நல்லா கெட்டி ஆகி வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் உருண்டு வரும். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்துட்டு கை வச்சு கொஞ்சம் அமுக்கி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் லேசான சூடு இருக்கும்போதே பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக ஈவனாக வரும். பாருங்கள் மாவு எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு. இதில் கொழுக்கட்டை பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ஓரமாக வச்சு மூடி வச்சுக்கலாம். ஏன்னா மாவு ட்ரை ஆச்சுன்னா கொழுக்கட்டை நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே கொழுக்கட்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டையை உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி உருண்டையாகவும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்கெல்லாம் அதுக்கு பிளாஸ்டிக் மோல்டு வந்து விற்கிறாங்க. அந்த மாதிரி இது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சுனாலும் ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் கையில் மட்டும்தான் பண்ணுறேன். இந்த மாதிரி உருட்டியும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இன்னொரு ஷேப்லேயும் பண்ணலாம். நம்ம இந்த மாதிரி மடக்கி விடுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சமோசா மாதிரி மடக்கி விடுற மாதிரியும் மோல்டு விற்கிது. அந்த மாதிரி இது இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் எந்த மோல்டும் வச்சு பண்ணாமல் சாதாரணமாக கையில் நம்ம எப்படி பண்ணுவோமோ முந்தியெல்லாம் அதே மாதிரி நான் பண்ணுறேன்.
ஒன்று உருண்டை ஷேப்பில் பண்ணிவிட்டு இன்னொன்று வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம மடித்து விட்டுட்டு அதை கொஞ்சம் நம்ம முக்கோணமாக இழுத்து உருட்டி விட்டோம்னா அது ஒரு ஷேப்பில் வரும். இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் மாவு நல்லா செய்கிறதுக்கு வரும், சாஃப்டாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ஈஸியாக விநாயகர் சதுர்த்திக்கு பிரசாதம் வந்து நம்ம அன்னைக்கே அரிசியை ஊற வச்சு ஈஸியாக பண்ணலாம். முதல்ல அதுக்குன்னு அரிசியை ஊற வச்சு காய வச்சு மில்லு கொண்டு போய் அதை அரைச்சிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணுற வேலை இல்லாமல் இந்த மாதிரி ஈஸியாக பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் லேசாக நெய் தடவி விட்டுட்டு அது மேலே வச்சிங்கன்னா நம்மளுக்கு கொழுக்கட்டை ஒட்டாமல் இருக்கும். வச்சுட்டு இந்த மாதிரி ஆவியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா அதிலே வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு பேசனில் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே வச்சு குக் பண்ணிக்கிறேன். இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகாது, மாவு ஏற்கனவே வெந்துருச்சுல, அதனால் ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம முறுக்கு வழக்கில் இந்த மாதிரி மாவை சேர்த்துட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்து கொழுக்கட்டை பாயசத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ண போகிறோம். இந்த மாதிரி மாவை வச்சுட்டு இதை புளிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம கையில் நீள நீளமாக திரட்டும் போது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புளிஞ்சு விட்டு இதை ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டை பாயசத்தில் சேர்க்கும்போது அது எல்லாமே நம்மளுக்கு உதிர்ந்து வரும்போது நீள நீளமாக உருட்டின மாதிரியே கிடைக்கும். அதனால் ஈஸியாக அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பாதி மாவை வந்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக பாயாசத்துக்காக உருட்டி சேர்த்து இதையுமே நம்ம ஆவியில் வச்சு வேக வச்சுட்டு பாயாசம் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் நம்ம வேக வச்ச கொழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இதை இறக்கிட்டு நம்ம இப்போ பிழிஞ்சு வச்சுருக்கிறது உருட்டி வச்சுருக்க ரெண்டையுமே ஒரே தட்டில் வச்சு நான் வேக வச்சுக்கிட்டேன். இதுவுமே ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும் பாருங்கள். எவ்வளோ கையில் ஒட்டாமல் அருமையாக வெந்து வந்துருச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குன்னு. இப்போ இதை நம்ம பாயசம், கொழுக்கட்டை பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு சின்ன ஜவ்வரிசி இருக்கும் அதை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வேக வச்ச கொழுக்கட்டையும் அதிலே சேர்த்துக்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்க்காமல் ஃபுல்லாக பால் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும், ஒரு கொதி கொதிச்சு வரவும். இதில் நீங்கள் தேவைப்பட்டால் வெள்ளை சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை சர்க்கரை சேர்க்காமல் வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லந்தான் சுவையாக இருக்கும், வெள்ளை சர்க்கரையோட வெல்லம் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெல்லம் சேர்த்த பிறகு ரொம்ப அதிக நேரம் கொதிக்க விட வேணாம். சிம்மில் வச்சுட்டு இப்போ இன்னொரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண தேங்காய் முந்திரியும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும்னாலும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் தேங்காயும் முந்திரியும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லேசாக கொதிக்கும் போதே நம்ம வறுத்த ட்ரை ஃப்ரூட்ஸை அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூளையும் சேர்த்து இறக்கிக்கலாம். வெல்லம் கரைஞ்ச பிறகு அதிக நேரம் இதை கொதிக்க விடாதீங்க. அந்த மாதிரி கொதிக்க விட்டிங்கன்னா வெல்லம் சேர்த்ததுனால பால் தெரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம பொடி ஜவ்வரிசி சேர்த்துருக்கிறதுனால ஆறின பிறகு இது கொஞ்சம் கெட்டியாகி வரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே இறக்கிக்கோங்க, அப்போ தான் ஆறின பிறகு பாயாசம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள் நம்ம முதலே ப்ரிப்ரேஷன் எதுவும் இல்லாமல் அரிசி எல்லாம் ஊற வச்சு காய வச்சு அரைச்சி வேலை எதுவுமே இல்லாமல் உடனே ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு அருமையான கொழுக்கட்டையும் கொழுக்கட்டை பாயாசமும் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி சிம்பிளாக பிரசாதம் பண்ணி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.